கோலிவுட்டில் பல ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இவர் சின்ன திரையில் ஆங்கராக அறிமுகமாகி இவரோட சிறிய சிறிய ஹார்ட் ஒர்க் மூலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துருக்காரு. அடுத்தடுத்து படங்களில் கமிட்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லிரிசிஸ்டாகவும் இருக்காரு, ப்ரொடியூசராகவும் நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனா அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டரும் குகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. ஸோ பையனோட ஃபேஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து இவர் ரிவீல் பண்ணாமலே இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனோட பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆராதனா மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அப்படி பார்க்குறதுக்கு வந்து சிவகார்த்திகேயனோட ஒய்ஃபான ஆர்த்தியை வந்து அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ வந்து படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து பிரின்ஸ் படம் வந்து அடுத்ததாக வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாவீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அதிதி கூட வந்து கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அந்தந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஒன் ஹீரோவாக வந்துடுவார்.